ரகசிய ஒற்றன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்புமணி ஏவும் அம்பு, திருமாவின் திருட்டு திட்டம், பலிக்குமா சீமானின் வியூகம், இது குறித்து தான் இந்த காணொலியில் பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசியல்ல என்னதான் வித்தியாச வித்தியாசமான வியூகங்களை அமைத்தாலும் தமிழ் மண்ணில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னியர்கள் மற்றும் பறையர்களுடைய வாக்குகளை பெரும்பான்மையா அறுவடை செஞ்சா மட்டும்தான் ஆட்சி அரியணையில அமர முடியும். அந்த அளவுக்கு இரண்டு சமூகங்களும் சேர்ந்து 26% கிட்ட ஜனத்தொகையில இருக்கிறாங்க. சோ இவர்களுடைய வாக்குகளை கவரும் கட்சியால மட்டும்தான் ஆட்சி அரியணையில ஏற முடியும். கடந்த தேர்தலில் பறையர்களுடைய வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்த திமுக ஆட்சி அரியணையில வெகு சுலபமா அமர்ந்துடுச்சு. சோ இந்த மண்ணில் ஆட்சி அரியணையில அமரணும்னு ஆசைப்பட அத்தனை தலைவர்களுமே இந்த இரண்டு வாக்கு வங்கியையும் கன்சாலிடேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் காய் நகர்த்துவாங்க. இந்த 26%ல இருந்து எப்படியாவது ஒரு 15%க்கும் மேல வந்துடுச்சுனாலே ஆட்சியரை நிலை ஏறிடலாம் அப்படிங்கறது இங்க பலருடைய நோக்கமாக இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுமே இந்த ஒரு வியூகத்தை வைத்துதான் காய்களை நகர்த்திட்டு வர்றாரு. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய 7% பிளஸ் இந்த இரண்டு சமூகத்தில இருந்து மினிமம் ஒரு 10% வந்தா கூட அது ஒரு மிகப்பெரிய ஜம்பா கொண்டு போய்விடும். அது அடுத்து வரக்கூடிய 2026 தேர்தலில் நிச்சயமாக ஆட்சியரை பறையர்கள் பெரும்பான்மையா திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணமாக நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கான உரிமையை பேசக்கூடிய கட்சியாக இருப்பதனால் பெரும்பான்மையா நாம் தமிழர் கட்சி நோக்கி வர்றாங்க. ஆனா அதுல இடையில முட்டுக்கட்டை போடும் ஒரு கட்சியாக விசிக தொடர்ந்து இருந்துட்டு வருது. சமீபத்தில் நடந்த தீண்டாமை கொடுமையில கூட விசிகவினர் திமுக கூட்டணியில இருந்து கொண்டே திமுகவை விமர்சிப்பது போன்ற ஒரு சில நாடகங்களை போட்டுட்டு இருக்காங்க. இதன் மூலமா பறையர்கள் வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போறதை தடுத்து தங்களுக்குள்ள கன்சல்டேட் பண்ணி அதை தேர்தல் சமயத்துல யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜில இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபடுறாங்க. அதே மாதிரி பாமக எடுத்துக்கிட்டா அன்புமணி பெரும்பான்மையான பாமக இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி நோக்கி வர்றதை அவர் கணிச்சிட்டாரு. அதனால இப்போ கடந்த ஒரு வாரமாகவே பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கடுமையான விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சி மேலையும் இருக்கிறத ரொம்ப உற்று கவனித்தால் தெரியும். அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியையும் இனி அடித்து ஆடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாமக வந்துட்டதா தான் தகவல் வருது. நாம் தமிழர் கட்சியை மோசமான கட்சி, நாகரிகம் இல்லாத கட்சி அப்படிங்கிற மாதிரி காட்டுறதன் மூலமாக வன்னியர்கள் வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போறதை தடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வியூகத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் போடுறாரு. ஆனா பெரும்பான்மையான வன்னிய இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி தான் தனித்து நிற்குது. அது மட்டும் இல்லாம பெரும்பாலான தமிழ் தேசிய தலைவர்கள் வன்னிய சமூகத்தில இருந்து வந்தவர்கள் தான். சோ நம்மளுடைய குறிக்கோளும் தமிழ் தேசியமா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர்களும் நகர்றது கண்கூடாவே தெரியுது. சோ அன்புமணி ஒரு பக்கம், திருமா ஒரு பக்கம் வன்னியர் பறையர் கன்சல்டேஷனை நாம் தமிழருக்கு வராம தடுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பங்காற்றிட்டு இருக்காங்க. இந்த விடயத்துல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து இவர்கள் இருவரையுமே வீழ்த்த போறாரு அப்படிங்கிறது தான் உலக தமிழர்களோட கேள்வியாகவும் இருக்கு. நன்றி, வணக்கம்.